நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் குடும்ப வாரிசுகை வாரிசுரிமை போர் பகுதி ஒன்று. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான கிரேட் விங்ஸ் மீடியா யூடியூப் சேனல் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து நம்ம கப்பலோட்டிய தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாரிசுகளை நம்ம சந்தித்து பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கிறவங்க திருமதி பரமேஸ்வரி அம்மாள் அவர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய சகோதரி மீனாட்சி அம்மாளுடைய மகள். இவங்க வந்து அன்றைய காலங்களில் வ.உ. சிதம்பரனாரர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் இவங்க. அவங்ககிட்ட இப்போ நம்ம பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பரமேஸ்வரி. அம்மா, இவர் வ.உ.சி. ஐயா வந்து உங்களுக்கு என்ன முறை வேணும்? எனக்கு ரெண்டு முறை வருது. சரிங்க. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு அக்காவை கொடுத்துருக்கு சிதம்பரனாருக்கு, அப்படின்னா அது ஒரு முறை. சரிங்க. ரெண்டாவது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அத்தை மகா, அத்தை மகா மதினியார் மீனாட்சி அம்மாங்கிறது எங்கள் அம்மாவுக்கு அத்தை மகா. சரி. ஐயா கூட பிறந்து அத்தை மகா. அத்தை மகளை கல்யாணம் பண்ணி? ஆமாம், அது மதினி முறை வரும். அதனால் ரெண்டு முறையாக சொல்லுவாள் அம்மா. அதாவது இப்படி இந்த வகையில் பார்க்கும்போது அத்தானாகுது அம்மாவுக்கு. ஆமாம். ஒரு வகையில் பார்க்கும்போது அண்ணன் முறையாகுது. சரி. இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் சொத்து பத்துக்கள் உங்கள் குடும்பம் எல்லாத்துக்குமே வக்கப்புள்ளைன்னு சொல்லுவீங்களா அவரு? ஆமாம். அப்படி சொல்றது என்னமோ எங்கள் அம்மா அப்படி அந்த குடும்பமே வக்கப்புள்ள குடும்பம்னா சொல்லுவாங்க. அது உங்க குடும்பத்திலேயே அவர் ஒருத்தர் கணக்கப்பிள்ளைன்னு சொல்ற மாதிரி வக்கப்புள்ளைன்னு அந்த ஞானதேசியம் உள்ள இடத்துல பூரா சொல்லி வந்து போய் பார்த்ததுனால. ஞானதேசியம் பிள்ளைங்கிறது யாருங்க? ஞானதேசியம் பிள்ளை எனக்கு தாத்தா. தாத்தானா அம்மாவுடைய அம்மா மீனாட்சி அம்மாவுடைய அப்பா. அப்பா அவர் இருக்கும்போது ஏன் இவங்க வந்து இவரை கார்டியனாக வச்சாங்க? ஏன்னா மாமாக்கள்லாம் சின்ன வயசு. சரி. மூணு பேர் மாமா இருக்காங்க. சரி. அதில் பெரிய மாமாவுக்கு கல்யாணம் ஆகலை, சின்ன மாமா ஒருத்தருக்குமே கல்யாணம் ஆகலை. எல்லாம் 14 வயசு பிள்ளைங்க. சரி. அப்போ அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன என்ன ஆகிறாங்க இல்லையா? அப்போ யாருக்கு அவரை வந்து வ.உ. சிதம்பரனார் உங்கள் குடும்பத்துக்கு கார்டியனாக வைக்கும்போது உங்கள் தாத்தா பாட்டி அதாவது ஞானதேசியம் பிள்ளை அவங்கெல்லாம் இல்லையா? அப்போ இல்லையே. இல்லை, அவங்க காலமாயிட்டாங்க. இவங்கள சின்ன வயசுல சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு 14 வயசுலேயே ஏதோ காலமாயிட்டதா சொல்லுவாள். அதனால கார்டியன்னு போட்டு அவங்க தான் சொத்துக்கள் எல்லாம் சொத்து பத்துக்கள் நிறைய உள்ளது கிராமம் கிராமமாக உள்ளது. அம்மா மீனாட்சி. ஆமாம். அந்த ஞானதேசியம் பிள்ளை தாத்தா எங்கள் தாத்தா விட்டு சொத்து நிறைய. அப்போ மாமா சின்ன வயசுனால அவங்க தான் கார்டியனாக இருந்து சின்ன வயசுலேயே அதனால அவங்க தான் சொத்து பத்துக்களை எல்லாம் மேல் பார்த்து இவங்களுக்கு இந்த ரெண்டு வீடு அண்ணன் தம்பி மாமா ரெண்டு பேரில் அதில் நடு வீடு ஒன்றும்பாங்க கல் வீடு ஒன்றும்பாங்க. அவர் வந்து சொத்து பத்து கணக்கு வழக்கு மட்டும் பார்த்தாரா? இவங்க எல்லாருக்குமே இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே வீட்டில் இருந்து தகப்பிரஸ்தானத்தில் இருந்து பண்ணினாரா? ஆமாம், அம்மாவுக்கே கல்யாணமே அவர் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, சித்தப்பா தான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி சரி சரி. ஏன்னா மாமாக்கெல்லாம் சின்ன வயசுல அதனால சரி சமையல்காரங்க வச்சு தான் சமையல் பண்ணி அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூணு பேருக்கு அம்மா ஒரே பொண்ணு. சரி. அதனால அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 10 வயசு 15 வயசு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க அப்படின்னா யார் இருந்தாங்க? பெரிய ஆம்பளைங்களில் இவங்க தான் பெரியவங்க அப்படின்னா யார் இருந்தாங்க? முன்னாடிக்கு வந்து பாவுஸ்ரீ பெரியப்பா தானே எல்லாமே மேல் பார்த்து நடத்தியிருக்காங்க. சரி சரி சரி. அண்ணாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து பேர் வச்சது. சரி. அந்த ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆயிருக்கு. சரி சரி சரி. அடுத்த வருஷத்துல குழந்தை பிறந்தாச்சு. இப்போ அவருடைய வாரிசுகள் எல்லாம் உங்ககிட்ட பேசுறாங்களா? எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். நாங்க வந்து போய் பையனுக்கு பெரிய பையனுக்கு அந்த வாலேஸ்வரம் அத்தான் தான் போய் எனக்கு குடும்பத்துல மூத்தவங்கங்கிறதுல எங்க வீட்டுக்காரர் இல்லாதனால பையன் வந்து மகாராஜன் வந்து மூத்த பையன். சரிங்க. அவனுக்கு வந்து மூத்த பையனுக்கு எங்கள் அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி. எங்கள் அண்ணன் பொண்ணு சரஸ்வதி பேர்.
இவங்க ஆமா சரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் சரி அதனால நம்ம சொந்த பந்தத்திலே அவங்க வந்து தாய்மா அப்பா ஸ்தானத்தில் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு வீட்டில் போய் நானும் என் பையன் சண்முகன் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேருமா போய் சொல்லி நீங்கள் தான் அவருக்கு அப்பா ஸ்தானத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னது திருச்செந்தூர் இந்த இது திருப்பரங்குன்றம் கோவில் திருப்பரங்குன்றம் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணணும் அது வேண்டுதல் பண்ணியிருந்தோம் அதனால் அவருக்கு முருகன்னு பேர் வச்சதுனால திருப்பரங்குன்றம் இதில் வச்சு பண்ணணும் இப்போ அந்த கல்யாணத்துக்கு இவர் வாலீஸ்வரன் ஐயா வந்தார் வாலீஸ்வரன் பிள்ளை வந்திருந்தார் ஆமாம் அவங்க அந்த அக்கா அலமேல் அக்கா சரி அவங்களும் எல்லாம் வந்திருக்காங்க நானும் கூட போயிருக்கேன் கோயிலுக்கெல்லாம் நான் நடந்து போகிறதுக்கு அவங்க பசங்க பிள்ளைங்களா வந்திருந்தாங்களா அவங்க பசங்க பிள்ளைகள் எல்லாம் பத்திரிக்கை கொடுத்தோம் எனக்கு அது வந்ததா சரியா ஞாபகம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு கல்யாணம் நடந்து ஒரு 25 வருஷம் இருக்கும் சரி உங்களுக்கு சரியான நினைவு கரெக்டா நினைவுகள் இருக்கா வந்து ஊர் தெரியுது யாராவது ஊர் தெரியுது போனது எங்க சொந்த வந்தோம் அத்தனையும் பத்திரிக்கை கொடுத்துருந்தோம் வந்தாங்க எங்க ஊர் ராஜபாளையத்தில் உள்ளவங்க சரி சரி எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்க மண்டபத்திலேயே சரி சரி நான் அப்படி கீழே உட்காந்து ஏன்னா என் அப்பா இல்லாதவங்க நாங்க முன்னால வந்து நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்தை வச்சு சம்பிரதாயத்தை வச்சு நான் கூட எல்லாம் யாரு கூடயும் உட்கார மாட்டேன் தனியா போய் உட்காந்துருவேன் ஆமா அவங்கதான் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படின்றாலும் நம்ம சமுதாயத்து பழக்கப்படி அப்பா இல்லாதவங்க நம்ம வந்து எதுக்கும் முன்னால நின்று நிற்க மாட்டோம் ஒதுங்கி போய் கீழே உட்காந்துருப்பேன் கீழே உட்காந்து தான் பையன் கல்யாணத்திலே உட்காந்துருக்க அத்தானும் அக்காவும் தான் கூட இருந்து போட்டாலாம் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு காமிச்சாங்க அவங்களும் ரொம்ப இதாக சொல்லுவாங்க நீ ரொம்ப சந்தோஷமா மீனாட்சி சண்முகம்னு எங்கள் அப்பா தாரவத்து கொடுத்தாங்க எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதாக அவங்க சொல்லுவாங்க அந்த மலேஸ்வரம் அத்தான் வந்து அதை மாதிரி இப்போ முருகனுக்கு சரஸ்வதி உனக்கு அண்ணன் பையன் அவளுக்கும் எல்லாம் நாங்கள் உறவு தானே ரொம்ப சந்தோஷமா அடுத்த பையன் வெங்கடேஸ்வரன் ஒருத்தன் அவருக்கு கல்யாணம் பண்ணாலையும் இவங்க அவங்க தான் வந்து தாராவத்து கொடுத்தது சரி எப்போவாது அவரு செக் எடுத்தார் இல்லைங்களா அந்த செக் நீங்க பாத்திருக்கீங்களா போய் பாத்தீங்க கோயம்புத்தூர்ல போய் யார் கூட்டு போனா கோயம்புத்தூர்ல வந்து மருதமலையில் வேலை பார்த்தவர் ஒருத்தர் எங்களுக்கு மருதமலை கடை வச்சு பெரியவையும் கடை வச்சாரில்ல கடை வச்சார் தான் நாங்கள் அதில் முதல்ல எங்களுக்கு புஸ்தக கடையே அதில் ஆரம்பிச்சிருந்தோம் மருதமலையில் புஸ்தக கடை ஆரம்பித்தது தான் அன்னைக்கு வளர்ந்து 4 இடத்துல இதாக இருக்குது அப்போ அவர் பேர் நாகராஜ் அவர் பாஸ் வாங்கி அம்மா நீங்கள் மகன் சொல்லியிருக்கேன் நீங்கள் உள்ளே போகலாம் உள்ளேயே இந்த கேட்டை திறந்து எனக்கு ஆட்டோவில் என்ன உட்கார வச்சு அவர் வீட்டம்மா அவர் பொண்ணு கூட வந்திருந்தது சரி சரி அதனால எனக்கு என் பொண்ணுகள்லாம் அப்போ சொல்லி கூப்பிடவும் இல்லை பையன் மாத்திரம் வந்திருந்தாரு இங்கே இருந்த பையன் வந்தார் சரி சரி போய் நான் மாலை வாங்கிட்டு போயிருந்தேன் அப்புறம் அவர் கதவை திறந்து அப்படியே பார்த்ததும் ரொம்ப தத்ரூபமாக அவர் அதில் இருந்ததை நல்லா தெரிஞ்சுது மாலையை போட்டு அப்புறம் அவங்களே எண்ணெய் எல்லாம் கொடுத்து நீங்கள் விளக்க பொருத்தி கும்பிடுங்கம்மா அப்படின்னு அப்படி கும்பிட்ட மாதிரி பையன் கூட போட்டார்த்து வச்சுருந்தான் அது எனக்கு தெரியாது அவர்கிட்டீங்களா ஆ செக்கெல்லாம் செக்கு பக்கத்தில் அந்த அவர் நிற்கார் செக்குக்கிட்ட உட்காந்துருக்க மாதிரி அப்படியே சுற்றி செக்கை சுற்றி வந்து பார்த்ததுமே நேரில் பார்த்த மாதிரி ஆயிட்டது நம்ம சொல்லுவாளே செக்கு இழுத்து அவரை எவ்வளவோ சித்திரவதை பண்ணாங்கன்னு அப்படின்னு விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துருந்தோம் கூட வந்தவங்களும் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் அவர் இருந்த நாகராஜுங்கவர் எங்களை கொண்டு வந்து இதில் விட்டார் சரி அவங்கள கூப்பிட்டு போய் காமிச்சாங்க சரி சரிம்மா மரகதம்மாள் இருக்காங்களா அவங்களாம் உங்களுக்கு இப்போ நல்லா நியோனியம் இருக்குங்களா பழக்கம் இந்த பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணு இல்லை சரி சரி அத்தான் அக்கா தெரியும் அவங்களுக்கெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் தெரியுமா அது எனக்கு தெரியலையே சரி ஆனால் அந்த பொண்ணுகளை எல்லாம் பார்த்துருக்கேன் அத்தான் வீட்டில் இருக்கையில் சரி மதுரையிலே எங்கேயோ இருக்கும்போது சரி சரி கூட போய் 15 வருஷம் இருக்கும் இந்த பொண்ணை பார்த்து சின்ன பொண்ணு சரி 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 மற்றது பேத்தி அவங்களுக்கு பேத்தி மாதிரி இப்போ எனக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் பேத்தி தானே எல்லாருக்கும் பேத்திங்கிறதுல அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட நான் போய் பார்த்துருக்கேன் நானும் இவங்க வீட்டுக்காரர் தான் மகராஜனுங்களா ஆமாம்
அவர் என்ன பண்றாருங்க? மூத்த பையன், புஸ்தக கடை தான், எல்லாம் புஸ்தக கடை வச்சு தான். அவர் தான் வழி நடத்தி பையங்க பூரா வந்தவங்க. மூணு பேர் மருதமலையில மேல புஸ்தக கடை எடுத்து வச்சோம். சரிங்க, பையங்க பூரா எல்லாம் வேலைக்கு ஆள் போட மாட்டோம். அவர் தான் மூத்த பையனா? அவர் தான் குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு ஆறு பேர் பையங்க, சரி, மூணு பொண்ணு. சரி சரிங்க. இல்ல மூத்த பையன் தான் இவங்க மகாராஜ். ஆமா, கடைசி பையனுக்கு மகபுள்ள பேத்தியை கட்டியிருக்கு. சரி சரி சரி. இது மருமகா, சொந்த மருமகா. அது வந்து மூத்த மகபுள்ள பேத்திய, கடைசி பையன் சிவகுருன்னு இருக்கான். சரி சரி சரி. அவனுக்கு கட்டி எல்லாம் புஸ்தக வியாபாரம் தான். அக்கா நீங்க சொல்லுங்க. இப்போ வணக்கம். இப்போ நீங்க வந்து வாவுசி ஐயாவுக்கு நீங்க என்ன முறை வேணுங்க? வாவுசி தாத்தாவுக்கு எங்க அப்பா மருமகன், மருமகன் அவங்க பொண்ணு நானு. எங்க அப்பாவுக்கு பேர் வச்சது வவுசி தாத்தா மடியில தான் பேர் வச்சது. அது என்ன முறைன்னா, எங்க அப்பாவோட அம்மா, அப்பாவோட அம்மா, ஆமா, மீனாட்சி அம்மாள், அவங்க அதாவது பாட்டியோட அம்மா. அம்மா, எங்க அப்பா உங்க அண்ணன் பொண்ணுதான் இவங்க? சொந்த அண்ணன் பொண்ணு? ஓ ஓ, சரி சரி. அத்த பொண்ணு மாமா பிள்ளைங்களுக்கு. சரி சரி சரி. எங்க ஆச்சியோட தாத்தா அண்ணன்றதுனால அந்த முறையில மாமா மடியில வச்சு எங்க அப்பாவுக்கு பேர் வச்சது ரத்த சொந்தம். எல்லாமே ரத்த சொந்தம். சரி சரி. பேர் வச்சது அப்பாவுக்கு பேர் வச்சது வவுசி தாத்தா தான், எங்க தாத்தா. அப்படி வந்து நான் வந்து இப்ப அத்தை, எங்க அப்பா வந்து சொந்த தங்கச்சி மகனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மகாராஜன், என் கணவர் பேர் மகாராஜன். புஸ்தக கடை வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அதாவது நீங்களும் அந்த மீனாட்சி அம்மாளுடைய வாரிசு தான். இப்ப நீங்க வந்து தாத்தா உரிமை கொண்டாட முடியுமா? கட்டாயம் முடியும். எங்க ஆட்சி வந்து அவங்க, எங்க ஆட்சிக்கு வந்து அவங்க நெருங்கிய சொந்தம். எப்படின்னா, ஞான தேசிய முல்லைனா திருச்செந்தூர்ல தெரியாதவங்க கிடையாது. சரி, அவ்வளவு பெரிய மிட்டாதார் வீடு அது எங்க ஆட்சி குடும்பம். அவங்களுக்கு வந்து கார்டியனா எல்லாமே அண்ணன் தம்பிங்க. சின்ன வயசுன்னு ஆட்சிக்கு 14 வயசுல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஞான தேசியமில்லை பருவத்தம்மா. அதனால நம்ம வவுசி தாத்தாவை தான், வீட்டு மருமகன் வா தாத்தாவை தான் கார்டியனா போட்டு அவங்க தான் நம்ம சொத்து சொத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சம்பிரதாயப்படி வளர்ப்பு தந்தை ஒண்ணு, அந்த வந்து சொத்து பத்துக்களுக்கு கார்டியனா இருக்கிறது ஒண்ணு, வக்கீலா இருந்ததுனால அதுக்கு கார்டியனா, பாதுகாவலர் வேற, வளர்ப்பு தந்தை வேற, ரெண்டுக்கு கார்டியன் தான். ஆமா. ஆனா அவர் வந்து சொத்துக்களுக்கு மட்டும் கார்டியனா இருந்தாரா, இல்ல முன்னுங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சாரா? அவங்க தான் பெரியவங்க. இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, என்ன சொல்றேன்னா, வவுசி ஐயாவுடைய பையன் வந்து அவரு இறந்து போனார் இல்ல, வாலீஸ்வர பிள்ளை, அந்த ஐயாவோட பொண்ணு ஒரு வாட்ஸ்அப் வலைதளங்கள் எல்லாம் வந்து உண்மையான வாரிசு பேரன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உறவுகள்லாம் இல்லம்மா? நான் இல்ல, அது அப்புறம் வாங்க. இப்ப என்ன, நான் வந்து சொல்றாங்க, அப்ப உண்மையான பேரன் இல்லை அப்படிங்கிறாங்க. மகாராஜன் அப்படிங்கிறவரை இப்ப எனக்கு விவரம் தெரியும், ஒரு 10 வருஷமாவே பேப்பர்ல எல்லாம் வந்து எனக்கு என்ற வயசுக்கு, ஒரு 10 வருஷமா நான் பேப்பர்ல எல்லாம் பாக்குறேன், வவுசியனுடைய பேரன் மகாராஜன் வருது. கொங்கு மண்டலத்தில் பார்த்த பெரும்பாலான பத்திரிகையில வரும். அவருடைய குறைகளுக்காக கலெக்டரேட் எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாருன்னு நான் படிச்சிருக்கேன். அது மகாராஜன் அவர், அவருடைய மிஸ்ஸஸ் தான் நீங்க இல்லைங்களா? இப்ப மனைவி. அப்போ நீ, நான் என்ன கேக்குறேன்னா, வாலீஸ்வரனுடைய ஐயாவுடைய பொண்ணு வந்து இவர் வந்து உண்மையான பேரன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒண்ணு ரெண்டு கருத்து நான் கேக்குறது என்னன்னா, வவுசி ஐயா வந்து உங்க பாட்டிக்கு சொத்து பத்துக்களை மட்டும் பாதுகாக்கிற பாதுகாவலரா, இல்ல உங்க பாட்டியோட குடும்பத்துல யாருக்காவது முன்னுக்கு நின்னு கல்யாணம் எதுவும் பண்ணி வச்சிருக்காரு? எங்க பாட்டிக்கே கல்யாணம் பண்ணது எங்க வவுசி தாத்தா. அப்படி இருந்தா அவர் வந்து வளர்ப்பு தந்தை ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. நீங்கெல்லாம் தைரியமா சொல்லலாம், நாங்க வந்து எங்க தாத்தான்னு சொல்லலாம். அவங்களோட அப்பா வந்து எனக்கு மாமா, போலேஸ்வரன் மாமா, சரிங்களா? எங்க அத்தைக்கு அத்தா முறை வேணும், அத்தான் முறை மாப்பிள்ள. எனக்கு எப்படி என் கணவரோ அப்படிதான் எங்க அத்தைக்கு அவங்க முறை மாப்பிள்ள. எங்க அத்தைக்கு 16 வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த வயசுல அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்ததுனால, இப்ப எங்க குடும்பத்துல பெரியவங்கன்றதுனால
தகப்ப எங்க மாமா இல்ல அத்தையோட மாமா இல்ல ஹெட்மாஸ்டரா இருந்து இறந்து போயிட்டாங்க. அதனால என் கணவருக்கு எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் திருமணம் பண்ணக்குள்ள தகப்பனார் சாந்தன் நம்ம அத்தானை கொண்டு வந்து எங்க எங்க யாரைய வச்சதுங்க வாழேஸ்வரன் உங்களுக்கு சொத்துக்களுக்கு வந்து கார்டியனா இருந்திருக்காரு, வக்கீலுங்கிற முறையில் இருக்கிறது வேற, வளர்ப்பு தந்தையா இருந்தாரு அப்படின்னா அதுக்கு ஆதாரம் உங்க மீனாட்சி அம்மாள் பாட்டி இருக்காங்க இல்லீங்களா, அவங்க வகையில யாருக்காவது தானே முன்னுக்கு நின்னு கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணதே மாப்பிள்ள பார்த்து தூத்துக்குடியில கல்யாணம் பண்ணதே வவுசி தாத்தா தான். அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அதுக்கு ஆதாரம் இப்ப 34ல எங்க தாத்தா வவுசி தாத்தா அடிச்ச பத்திரிகையே இருக்கு. இப்ப அந்த வந்து யாருக்கு மீனாட்சி அம்மாளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணது வவுசி தாத்தா தான். தூத்துக்குடியில மாப்பிள்ள பார்த்து கொழுந்தையா கல்யாணம் பண்ணது வவுசி தாத்தா. அப்படியாமா? ஆமா. அப்ப அவரு அவரு வவுசி ஐயா வந்து உங்க அம்மாவுக்கு தானே முன்னுக்கு அதுல மணமகன் அப்போ அப்ப வந்து மணப்பெண் வந்து உங்க பாட்டி. அந்த பாட்டிக்கு வந்து தகப்பனார் ஸ்தானத்துல அவர் பேர் இருக்கா? பேர் இருக்கு. அதை வச்சு நாம அவர் தாத்தான்னு முடிவு பண்ணிக்கலாமா? அதை வச்சுதான் முடிவு பண்ண அவங்க இல்ல. அதுக்கு பின்னாடி வந்த காலங்கள்ல அவர் என்னென்ன குடும்பத்தையே சொத்து பத்துகள் வளர்ப்பு எல்லாமே அவங்களுக்கு கீழேதான் அந்த குடும்பமே நடந்தது. தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து எங்க ஆட்சி குடும்பத்தை ஞானதேசியம் உள்ள குடும்பத்துல அவங்க வந்து பொண்ணு எடுத்ததுனால அவங்கதான் எல்லாமே செஞ்சது. சரிம்மா, இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வவுசி பேரன் மகாராஜன் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க கோயில் எல்லாம் கடை வச்சிருந்திருக்கீங்க வச்சிருந்திருக்கீங்க, வெளியில தெரியும். சரி, ஆனா இதுவரைக்கும் வாளேஸ்வரன் ஐயா இருக்கிற போதுமே மகராஜன் வந்து பேரன் சொல்றதுல அவருக்கு ஆட்சேபனை இல்லை இல்லையா? வாளேஸ்வரன் ஐயா இதுவரைக்கும் வாளேஸ்வரன் ஐயா தெரிவிக்கலை, அவர் தெரிவிக்கலை. அவருடைய வாரிசுகள் சிதம்பரம் ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு பையன் இருக்காங்க, ரெண்டாவது இவங்க மரகதவல்லி மதினி, மூணாவது வந்து செல்வராமன் பேர், அந்த தம்பி பேர். அவங்க சென்னையில இப்ப இருக்காங்க, போக்குவரத்து குடும்பத்துல வந்து கடைசி மகனுடைய பொண்ணு இல்லீங்களா? ஆமா, வளசி மகன் வளசுரையா. அவர் இந்த சுந்தரப்ப ஒரு டைம்ல நாங்க ஒரு இதுல பாத்திருக்கோம், மத்திய சிறைக்கு ஒரு டைம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, டிஐஜி கோவிந்தராஜன் அவர் தலைமையில் பாத்திருக்கோம். ஆனா அதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு அப்செக்ஷன் இல்ல. மரகதம்மா இப்போ சமீபத்துல ஊடகங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க உண்மையான வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையான வாரிசு இல்லைன்னா நீங்க வந்து அந்த வாரிசுங்கிற முறையில் அவங்க கிட்ட ஏதாவது சொத்துல சொந்தம் கொண்டாடுனீங்களா? எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க? அது என்னன்னு அவங்க கிட்ட மனக்குழப்பத்துல இருக்காங்க, என்னன்னு தெரியல. சொல்லி ஏன் அது அவங்க அவங்க உங்களுக்குள்ள என்ன ஏதாவது குடும்பக்குள்ள ஏதாவது பெரிசல்கள் ஏற்பட்டதா, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டதா? ஓ, கிட்டத்தட்ட 30 வருஷம் பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் வந்து வாளேஸ்வரன் இந்த இவர் மகாராஜன் வவுசியினுடைய பேரன் அப்படின்னு பொள்ளாச்சி பகுதிகளில் கூட சில ஸ்கூல்ல எல்லாம் கொடியேற்றி வச்சதெல்லாம் நாங்கள் பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஆனா இப்படி இருக்கும்போது இந்த கட்டத்துல இவங்க இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு அது அவங்களதான் கேட்கணும். ரெண்டாவது வந்து நான் சொல்றேன், இதுக்கு விளக்கம் மதினி வணக்கம், நான் அவங்களுக்கு சொல்றேன். நான் 98ல வந்து இப்போ இல்ல, இன்னொரு கேள்வி. இப்போ அவங்க வாளேஸ்வரன் ஐயா வந்து நீங்களாம் ஒரு ஒரு இதுல எல்லாரும் கலந்துதான் ஒரு நல்லது கெட்டது குடும்பத்துல ஒரு ஹோப்பா இருந்திருக்கீங்க அப்படித்தானம்மா? ஏன்னா நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க